அறிந்து ஆராதிக்கிறீர்களா? நாம் ஆராதிக்கிற தெய்வம் யார்? அவர் எப்படி தம்மை ஆராதிக்க வேண்டும், தம்மை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்கிறது ரொம்ப முக்கியம். தேவன் எதை விரும்புகிறார்? தேவன் விரும்புகிற வண்ணமாய் நாம் அவரை ஆராதிக்கிறோமா? தேவன் இருக்கிற வண்ணமாய் அவரை நாம் தரிசிக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. வாசியுங்கள் யோவான் 4:22-24 முடிய உள்ள திருவசனங்களை வாசிக்க முடியும். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீகிட்ட வந்து நின்னுகிட்டு சொல்றாரு, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இப்போ தேவன் விரும்புகிறது என்ன? நம்முடைய பிரசங்க தலைப்பு மறந்துடாதீங்க. தேவன் விரும்புகிறது என்னன்னா அவரை அறியக்கூடிய அறிவை அவர் விரும்புகிறார். தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நீ ஆராதிக்கிற தேவனுடைய நீ வந்து மூட பள்ளியுடையதை போல் பள்ளியுடையதை பார்க்கணும், செவி கொடுக்க சேர்வதே உத்தமம். தேவனை அறிந்து அவரை அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர் வார்த்தையின்படி நாம் அவரை ஆராதித்து ஆவிலே ஆராதித்து உண்மையிலே ஆராதித்து இதை அவர் விரும்புகிறார். இதைத்தான் அவர் விரும்புகிறார். இங்கே தெளிவாக சொல்கிறார் சமாரியா பெண்ணுக்கிட்ட, இயேசு கிறிஸ்துவே வந்து நின்று சொன்ன காரியத்தை நம்ம பார்க்குறோம். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சோ ரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தெய்வத்திற்கு தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சோ ரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணியிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணியிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. பழைய பாட்டு. ஆவியா இருக்கிறார் தேவன், ஆவியா இருக்கிறார். அவருக்கு ரூபம் இல்லை, அதனால சொர்வம் வைக்கல. ஆவிக்குரிய சபையில் பெந்தகோஸ்த சபையில் அசம்பி ஆஃப் காட் சர்ச் ஆலம்பட்டி புது ரேகப்போம். அல்லேலூயா. எங்கள் உருவம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆவியாக இருக்கிற தெய்வத்தை ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யணும்? தொழுது கொள். தேவாலயத்துக்கு போகும்போது கவனமாக போ. தேவன் ஆவியார். அவர் நாம் எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் விரும்புகிறது என்ன? அவர் விரும்புகிறதை செய்யாமல் அவர் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி அவர் எத்தனை ஆராதனை பண்ணாலும் என்ன துதி சூத்திரங்கள் எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவர் விரும்புகிறதை செய்யும். தேவன் என்ன விரும்புகிறார்? தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவன் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படிப்பட்டவர்களாக இருந்து ஆராதிக்கிற ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படும். தூதர்கள் புடைசூழ கர்த்தர் பரிசுத்த தூபமாய் பரிசுத்தவானுடைய தூபமாய் நறுமணமாய் இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்திர மயப்படுத்துவோமா? இயேசு நல்லவர். அல்லேலூயா. சூத்திரம். தொடர்ந்து இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். பிலிப்பியர் 3:3 வசனத்தை பாருங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். நாம எதில் விருத்த சேதனம் பெற்றிருக்கோம்னா இருதயத்திலும் செவிகளிலும். இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதம் பண்ணுவோம். நம்முடைய இருதயம் கர்த்தரை அறியக்கூடிய அறிவினால் விருத்த சேதம் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்முடைய செவி அவரை அவர் சத்தம் கேட்க அவர் சித்தம் செய்ய நாம் நம்ம செவியை விருத்த சேதம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரே, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரேன்னு சொல்லி பாட்டு கூட உண்டு. கர்த்தருக்கு மயம் உண்டாகும். ஆகவே ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய். நம்ம ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணைந்து ஆராதிக்கிற ஒரு ஆவி தான்
அந்த ஆராதனை தான் புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. ரோமர் 12 அதிகாரம் முதல் வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. தேவனுக்கு பிரியமானது என்ன? நம்முடைய தேவனுக்கு நாம் ஆராதிக்கிறதுல எதில் பிரியமாக இருக்கிறார், தேவனுடைய விருப்பம் என்ன, அவர் விரும்புகிறது என்ன, தம்மை தொழுது கொள்வதவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை குறித்து இங்கே பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமுமான நம்ம சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஒரு புத்தி உள்ள ஆராதனை ஆராதிக்கணுமா? பரலோகம் பூலோகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு, தேவனால் பிரியப்படக்கூடிய அளவிற்கு, தேவன் விரும்பக்கூடிய அளவிற்கு ஒரு ஆராதனை ஆராதித்து தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறீர்களா? அப்படி விரும்பினால் இப்படி ஆராதிக்கணும். நம்முடைய சரீரங்களை, சிலர் தன்னுடைய சரீரங்களை அப்படி போதை பொருளை ஊற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல குடோனாக மாற்றி, அதில் இப்போ எத்தனை பாட்டல்னாலும் வாங்கிக்கலாம், நம்ம அது நம்மளாம் திறந்தாச்சு. அல்ல, கொரோனா ஒரு பக்கம், தடைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மதுபானம் அது இப்போது குடிகாரனுக்கு என்ன பேர் தெரியுமா? மது பிரியர்கள். இப்போ பெண்களை சீரழிக்கிறவனுக்கு என்ன பேர் தெரியுமா? பெண்களின் ஆர்வலர்கள். திருடனுக்கு என்ன பேர் தெரியுமா? அறியாமல் எடுப்பவர்கள். இப்போ அப்படி மாறிட்டு வருது, பேர்கள்லாம் அப்படி மாறிட்டு வருது. கொள்ளையடிக்கிறவனுக்கு அறியாமல் எடுப்பவர்கள். இப்போ பெண்கள் மேலே மோகபாவம் செய்கிறவங்களுக்கு வந்து பெண் பிரியர்கள், அல்லது என்ன வைக்கலாம், பெண்கள் ஆர்வலர்கள். இப்படி மாறிட்டு வருது உலகம். ரொம்ப டீசெண்டாக உங்களுக்கு பேர் வச்சு குடிகாரன்னு சொல்லக்கூடாது, சரி தானே? அது அப்போ குடிகாரனை போய் குடிகாரன்னு சொன்னான் போகணும். அதனால் தங்கள் சரீரங்களை அப்படி மதுவினால் சீராட்டி அப்படி காட்சிகளை தான் பார்க்குறோம்ல, டிவியில் போட்டு காட்டுறான். ஒரே நாளில் பெரிய அக்கிரமங்கள் தான் நடந்தது, ஒரு சைன் ஆக்கிரமங்கள் தான் இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம். செய்தியை அதான் நாங்கள் சொல்லுவோம், உலகம் முழுக்க துர்ச்செய்தியால் நடந்தது. எந்த டிவியை திருப்பு, எதை திருப்பு, எதை பேப்பரை பாரு, எல்லாம் ஒரே கட்டு கதை, ஒரே துர்ச்செய்தி. ஒரு நற்செய்தியை கேட்க விரும்புகிறியா? இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைக்கு செவி கொடு. செவி கொடுக்க சேர்வதே உத்தமம். தேவாலயத்துக்கு நீ போகும்போது ஒரு நடையை காத்துக்கப்பா. மூடர் பள்ளியிடுவது போல் பள்ளியிடுவதை பார்க்கலாம், செவி கொடுக்க சேர்வதே உத்தமம். அல்லேலூயா. தாங்கள் செய்கிறது என்னதுன்னு தெரியாமல் பள்ளிட்டு இருக்காங்களே, எதையாவது கொண்டு போய் கொடுத்து ஆண்டவரை சரி கட்ட முடியாது. நம்மையே கொடுக்கணும், நம்முடைய ஆவி ஆத்மா சரி சொல்லி. அப்படி இருக்க சகோதரரே, ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஒரு புத்தி உள்ள ஆராதனை ஆராதிக்கணுமா? இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா.